மத்திய அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சினிமால வந்து புகையிலை காட்சி வந்து மறுக்கப்படுது பிடிக்க கூடாதுலாம் போடுறீங்க, ஆனா மத்திய அரசு நீங்க கொடுத்துருக்க சில்லறை விநியோகம் படையாது, இனிமே பல்கா தான் கொடுக்கப்படும் பெரிய கடைகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் முதலாளிகளுக்கு வசதியா மாறிக்கிட்டு இருக்கு, அதுதான் இங்க மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் எதையுமே சில்லறையாக செய்யாதீங்க, லூஸில் வாங்காதீங்க, அரிசி லூஸில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்குங்க, சக்கரை லூஸில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்குங்க. நீங்கள் வந்து அரசு அச்சடிக்கிற நோட்டு, அந்த நோட்டு டோல்கேட்டில் செல்லாது, இதுதான் உங்களுடைய நிலைமை. ஒரு டோல்கேட்டை தாண்டணும்னு சொன்னால் 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 150 ரூபா நீங்கள் கையில் காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான் அந்த டோல்கேட்டில். பேடிஎம் வச்சுருக்கியான்னு கேட்குறான். டே, நீங்கள் போட்டிருக்கிறது 150 ரூபா, நான் தான் 150 ரூபா கொடுக்குறேன்னா பேடிஎம் இல்லைன்னா நீ 300 ரூபா கொடுன்றான். அப்படின்னா எதுக்குன்னா அது பையனுன்றான். அப்படின்னா பேடிஎம்முக்கு நீ பணம் கட்டுன்னு சொல்கிறான். அப்போ முதலாளிகளுக்கான நாடாக மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் இது நீங்கள் சொல்கிறதுல இருக்கிறது உண்மை. அதைத்தான் நாமளும் வெளியெல்லாம் சொல்கிறோம், பெருமுதலாளிகளுக்கான நாடாக மெல்ல 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 இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு, இது மறுக்க முடியாத உண்மை. திரும்ப பருத்தி வீரன் 2 எடுப்பீங்களா? செத்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே, திருப்பி உயிரோடலாம் வர முடியாது. அதனால முனியா பார்ட் 1 பார்ட் 2 விக்ரம் படம் பத்தி இப்ப கமலஹாசன் விஜய் சேதுபதி போன்ற நிறைய நபர்கள் எடுக்கறாங்க. ரைட், பார்த்தி வீரன்ல ரெண்டு பேரும் செத்துட்டாங்க, முத்தலகன் செத்துட்டா பார்த்தி வீரன் செத்துட்டான், எங்க இருந்து வர்றது இனிமே? அது வராது. மொழி, ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி படம் எதிர்பார்க்கிய ஒரு கேள்வி சார், மொழி, இந்த மொழினால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால வரது கேள்வி. ஹிந்தி தெரிஞ்சா மட்டும்தான் வேலை, அதுல நானும் முக்கியமா பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க இதை எப்படிங்க சார் பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதனால நிறைய பேர் வெறுத்து போய் அவங்களுக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஆசைப்பட்ட ஒரு வேலைக்கு தேடி போறாங்க, ஆனா அங்க மொழின்றது அடிப்படையா இருக்கு. மொழி திணிப்பை நம்ம வந்து எதிர்க்கிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்கள் தலைக்கு மேலே ஒரு சட்டம் இயற்றப்படக்கூடிய சூழல் வருதுன்னு வச்சுக்கங்க, அந்த மொழியை நீங்கள் கற்று வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த அது அதிகாரத்துக்கு உள்ளே போகிறதுக்காவது அந்த மொழியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா உங்களை இந்த சட்டத்தை போட்டு ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து சென்ட்ரல் ரயில்வே, மற்ற தூர்தர்ஷன், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ, போஸ்ட் ஆஃபீஸு, இதுக்குள்ளே எல்லாமே என்ன பண்ணுவான்னா இந்து தெரிஞ்சவனே எடுத்து கொண்டு உட்கார வச்சுருவோம், காவல்துறையிலையும் கொண்டு வந்து நாளைக்கு உட்கார வச்சுருவோம். அப்புறம் நீங்கள் உள்ளே போக முடியாது, அதிகாரத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் மொழி திணிப்பை, இந்தி மொழி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம். அது சட்டமாக உங்கள் தலைக்கு மேலே வரும் பொழுது ஒன்று மாநில அரசு அதெல்லாம் வந்து நமக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்து நம்மளை உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் நாம் அந்த மொழியை கற்றுக்கிட்டு உள்ளே போய் அதிகாரத்தில் உட்காந்துருவோம், இல்லைன்னா நம்ம தோற்றுடுவோம். சாதாரணமா ஒரு நபர் போய் வீடியோ எடுத்தா புடிங்கிடுவாங்க. இப்போ டெல்லியில இருக்க கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கும், வரவேற்கும். ஏன்னா நமக்கு ஒரு அநீதி, நமக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அதை படமாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் வந்து ஒரு டோல் ஸ்டேஷனில் வந்து நீ வந்து லுங்கி கட்டக்கூடாது, லுங்கி கட்டி உள்ளே வரக்கூடாது, நைட்டி போட்டு லேடிஸை உள்ளே வரக்கூடாது, அப்புறம் சார்ஜ் போட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஏற்புடையதில்லை, அதெல்லாம் ஏற்புடையதில்லை. என்கிட்ட கையிலே தவிர மாற்று துணியே இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? இவருக்காக நான் போய் பேண்ட் வாங்கி, ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி போட முடியுமா? ஒரு பாமரன் எப்படி உள்ளே போவான்? ஒரு நைட்டு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி, ஒரு பூ கட்டுற ஒரு அம்மா, ஒரு காய்கறி வியாபார அம்மா வேறு என்ன செய்யும்? பட்டுச்சலை கட்டிட்டா உள்ளே வரும். இதெல்லாம் பைத்தியகாரத்தை இன்னைக்கு பாலாநடி இது போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். வணங்கா படத்தில் வந்து சூர்யாவுக்கும் பாலா அவர்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னாங்க, நடுவில் அவரும் ஒரு இது போட்டிருந்தார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அந்த படம் ஆரம்பித்ததும் தெரியாது, அந்த படம் மக்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையும் தெரியாது. தெரியாமல் கருத்து சொல்கிறது சரியானது. நான் பாலாவுடைய நண்பராக இருந்திருக்கேன், உதவி இயக்குனராக இருந்திருக்கேன், சூர்யா அவர்களை வைத்து படம் இயக்கியிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேருமே பொது வெளியில் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது கொஞ்சம் அதிக பிரச்சனைத்தனம் நான் நினைக்கிறேன், அதனால் எனக்கு அது தெரியாது. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது பாலா வந்து படம் எடுத்தார்னா தயாரிப்பாளர்கள் நடுவோட்டில் நிற்க விட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு சொல் சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விமர்சனங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கும், அது தெரில எனக்கு. அப்போது இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்னாடி மற்ற தயாரிப்பாளர்களுக்கு தெரியாமலாக இருந்திருக்கும். அவர் ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர், அவர் என்ன மாதிரியான படம்
படங்கள் எடுப்பார், எந்த மாதிரியான சூழலில் படம் பண்ணுவார், எவ்வளோ காலம் எடுத்துப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் போய் படம் பண்ணாங்களே தவிர யாரும் தெரியாமல் இல்லை. ஸோ அதனால் விமர்சனங்களை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்களுக்கு திரைத்துறை சார்ந்து இங்கே ஒரு படம் எப்படி உருவாகுது, ஒரு படம் எப்படி முடிவடையுதுன்றது தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குஜராத்தில் பாரதிய ஜனதா திரும்பவும் ஆட்சி அமைச்சிருக்கு. குஜராத்தில் ஆட்சி அமைச்சாவே அவங்க மேலேயும் அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லிங்கல்ல, இதே தான் குஜராத்தில் என்ன குஜராத் வளர்ச்சி அடைஞ்சின்னு திரும்ப ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா, அவங்க ஆளுகிற மாநிலமாக இருக்குது, முறையான தேர்தல் நடக்கலை, அதனால் அவங்க மீண்டும் ஆட்சி கட்டில் உட்காருக்கணும்னு அதிர்ச்சிக்குரிய தகவல்லாம் கிடையாது. குஜராத்தில் மட்டும் இல்லை, மீண்டும் இந்த தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதை யாரும் இல்லைன்னு மறுத்த முடியாது. அப்போ நடக்கிற ஆட்சி சிறப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நடக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்போ நான் நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.